குழந்தைகளுக்கு நம்ம சித்தா முறைப்படி பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் நம்ம வீட்டில் தயார் பண்ணுற பாசி பருப்பு பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இயற்கை முறையான சோப்பு எப்படி செய்வது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய நேயர்களும் நிறையா பேர் அவர் அவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இது பார்க்குறோம் அப்படின்னாங்க எல்லோரும் கேட்குறாங்க குழந்தைகளுக்கு சோப்பு பயன்படுத்துகிறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரிய மிக மிக பிரபலமான கம்பெனிகள் சோப்பு விலை அதிகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் உள்ள தீமைகள் வளரும் குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்பத்தில் இருந்து நம்ம ஒரு தீமையோடு நம்ம கொண்டு வந்துகிட்ருக்குறாங்க தீமை அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்தே நம்ம அதை வளர்த்து கொண்டு வர்றோம் அதில் எவ்வளவு கெமிக்கல் இருக்குது ரசாயனங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம லைவாக பார்க்கலாங்க குழந்தைகளுக்கு நம்ம சித்தா முறைப்படி பாரம்பரிய முறைப்படி இப்படி பல இது சொல்லலாங்க பாரம்பரியத்தில் 18 மாதங்கள் வரை நம்ம யாரும் சோப்பு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சித்த நூல்களில் இருக்குதுங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் நம்ம வீட்டில் தயார் பண்ணுற பாசிப்பருப்பு புரியுதுங்களா நேர்களே பாசிப்பருப்பு கடலை மாவு இந்த மாதிரியான இயற்கை சம்பந்தமான நேச்சுரலாக இருக்கிற பொருட்களை தயார் பண்ணி நலுங்கு மாவு உங்களுக்கு என்ன மனதுக்கு பிடிக்குதோ புரியுதுங்களா அதனால் பாதாம் பருப்பு எது வேணாலும் நீங்கள் அரைச்சி ஒரு பவுடராக பண்ணி அவங்களுக்கு பயன்படுத்துங்க ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு கடலை மாவு இதில் எல்லாம் கூட மாய்ஸ்சரைசிங் இருக்காது அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை பிறந்ததில் இருந்தே அவங்க உடம்புக்கு பயன்படுத்திக்கிட்டு வாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்துங்க சரி இன்றைக்கி இருக்கிற அந்த சோப்போட பாதிப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க நண்பர்களே இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா நடைமுறையில் இருக்கிற இன்றைக்கி குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு பிரபலமான சோப்போட டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குறோங்க என்னடா அது புதுசாக ஒன்று சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம ரொம்ப இவ்வளோ பெரிய உடம்புக்கே வந்து நம்ம ஒரு நாளைக்கு 600 ml ஸ்கின்ல வெளியே வரணுங்க அப்படிங்கிறப்ப அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கும் வேர்வை சுரப்பிகள் எல்லாமே வேலை பார்க்குதுங்க அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா ஒரு கம்பெனியோட சோப்பை இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்க இதில் கிளிசரின் சோப்புங்க இந்த கிளிசரின் சோப்பில் எவ்வளோ இருக்குது எவ்வளவு கெமிக்கல்கள் இருக்குது அதனால் எவ்வளவு இதாகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே இந்த சோப்போட வெயிட் வந்துங்க பாருங்கள் 93 கிராம் 90 கிராம் இருக்குதுங்க சரிங்களா இப்போ நமக்கு ஒரு 75 கிராம் இருந்தால் போதும் இந்த 75 கிராமுக்கு தாங்க இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம ஊற்றுறோம்னா நம்ம என்னங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது அதுக்காக சரி நண்பர்களே குழந்தைகளுக்கு அப்படிங்கிறப்பங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் புரியுதுங்களா அவங்க உடம்புல வந்து சிறுக சிறுக எவ்வளவு நம்ம கெமிக்கல்கள் போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கணும் நண்பர்களே நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு சோப்புகளில் இருக்கிறதுமே பார்த்தோம்னாங்க தெரியுங்க நடைமுறையில் இருக்கிற சோப்புகள் எப்படி இருக்குதோ அதேமாரி தாங்க இந்த சோப்பு இருக்குது இருந்தாலும் இதில் எவ்வளவு கிளிசரின் இருக்குது அதனுடைய ஃபேட்டி ஆசிட் இருக்குது அப்படிங்கிறத மாய்ஸ்சரைசிங்காக கொடுக்குறேங்கிறாங்க மாய்ஸ்சரைசிங்காக பெட்ரோலியம் கெமிக்கல் தாங்க பெட்ரோலியம் கெமிக்கல்லேருந்து வர்றது தான் கிளிசரின் எடுக்கிறாங்க அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாங்க எதுவாக இருந்ததுனாலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்களோட கேட்டுக்கிட்டு இணங்க ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன பயன்படுத்தணும்
அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்குதுங்க. இந்த டெஸ்ட்டை வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள், ஒன்றும் தவறு கிடையாதுங்க. இதில் 500 ml வாட்டருங்க, சோப்பு 75 g சோப்பு இருந்தால் போதும் வெயிட்டு. அதுக்கு 15 ml சல்ஃபூரிக் ஆசிட், 85 ml வாட்டர், இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் போட்டோம்னா இதில் இருக்கிற நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பில் எவ்வளோ கெமிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருங்க. நண்பர்களே, இப்போ இதை 500 ml உங்களுக்கு இதில் வாட்டர் இருக்குதுங்க. இந்த 500 ml இந்த சோப்பை இது பண்ணுனதை நம்ம இதில் போட்டுறோம். சுடுதண்ணியில் எதுவும் போடுறோம் அப்படின்னாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னா, உங்களுக்கு கிளிசரின் இருக்கிறதுனால அதனுடைய ஹார்ட் தன்மையை சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டரில் போடுறோங்க. இது சல்ஃபூரிக் ஆசிட், இது கான்சென்ட்ரிக் சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதில் 15 ml சல்ஃபூரிக் ஆசிட்டும் 85 ml வாட்டரும் இதில் மிக்ஸ் பண்ணி இருக்குதுங்க. இதில் 100 ml எடுத்துக்கணுங்க. நூறு எம்எல்ங்க. இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஊற்றுனோம்னா இதில் இருக்கிற ஃபேட்டி அல்லது கிளிசரின் எல்லாமே தனியாக பிரிஞ்சிருங்க. நண்பர்களே, இப்போ பாருங்கள், இது நல்லா உங்களுக்கு இதனுடைய இது வந்துருச்சிங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா இது பாருங்கள் நுரையோடு இருக்குது சோப்போட உங்களுக்கு இது இருக்குதுங்க. இதில் 15 ml சல்ஃபூரிக் ஆசிட், 85 ml வாட்ரு. இப்போ இதில் ஊற்றுறப்ப இதனோட ரியாக்ஷன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது பூராமே இந்த ஃபேட்டி தாங்க. இந்த ஃபேட்டி தான் மைக்ரான் மைக்ரான் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஹோலை அடைக்குதுங்க. மாய்ஸ்சரைசிங் மாய்ஸ்சரைசிங்னு சொல்கிறாங்க, மாய்ஸ்சரைசிங் க்ரீமுங்கிறாங்க. இது பூரா பாருங்கள், இதனுடைய இன்னொரு ஒரு 2 minutes 2 to 5 minutesல பாருங்கள், இது தனியாக உங்களுக்கு பிரிஞ்சிடும். இப்போவே ஆல்மோஸ்ட் பிரிஞ்சிருச்சு. இந்த ஃபேட்டி இந்த இடத்துல பூரா இருக்குதுங்க. கீழே பியூர் வாட்டர் தனியாக அதில் இருக்கிறது பூரா பிரிஞ்சிருச்சு. குழந்தைகளுக்கு 18 months வரை எந்த குழந்தைகளுக்கும் சோப்பு பயன்படுத்த வேண்டாம் என்பது தாங்க நம்மளுடைய கருத்துங்க. வரும் சந்ததிகளுக்கெல்லாம் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் விரிவாக நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த கப்பில் இதை ஊற்றி வச்சிட்றேங்க. சூடு ஆறட்டும், ஆனோடனே இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நண்பர்களே, இப்போ சூடு ஆறிடுச்சிங்க. இந்த சூடு ஆறுனதை நம்ம கையில் போட்டு அது எப்படி இருக்குதுன்னு இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட இது பண்ணுவோம், சரிங்களா? வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ட்ராப் தான் நம்ம வைக்கிறோம். இந்த ஒரு ட்ராப்பை வச்சுட்டு இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது குழந்தைகளுக்கு போடுகிற சோப்பு. பிறந்த குழந்தைகளுக்கு அனைவரும் நம்ம இதுதான் போட்டுக்கிட்டுருக்குறோங்க. இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குதுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோங்க. மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு போட்டிருக்குங்க, கிளிசரின் போட்டிருக்கோம். எது போட்டிருந்தாலும் தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் என்பது தான் நம்மளோட நோக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த இதை இருக்கிறத இப்போ கழுவுறோம். இப்போ இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவுறோம். போகுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கழுவிட்டுருக்குறோம்.
இந்த மாதிரி மைக்ரான் மைக்ரானா நம்ம ஸ்கின்ல வந்து டெபாசிட் ஆகிட்டு இருந்த குழந்தைகளுக்கு டெபாசிட் ஆயிடுச்சுன்னா அதுல உடம்புல இருந்து வேர்வைகள் எப்படிங்க வெளியில வரும். அதனால தான் தயவு செய்து எந்த குழந்தைகளுக்குமே நம்ம சோப்பை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறதா நம்மளோட நோக்கங்க. சரி இருக்கிறப்ப இந்த சோப்பையே நம்ம போட்டு பயன்படுத்தினாலும் இதுல இருந்து போறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இங்கே பாருங்க என்ன வேணாலும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவலாம், எது பண்ணினாலும் இது போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. அதனால் தயவு செய்து வரும் சந்ததிகள் அனைவருக்கும் குழந்தைகளுக்கும் தயவு செய்து எந்த விதமான சோப்பையும் பயன்படுத்த வேண்டாம் என்பது தான் நம்மளுடைய முழு நண்பர்களே. அதனால் வரும் சந்ததிகள் வரும் குழந்தைகள் யாருக்குமே சோப்பை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முழு கருத்தாக இருக்குதுங்க. அதனால் யாருமே சோப்பை 18 மாதம் வரை தேங்காய் எண்ணெய் சோப்பையும் பயன்படுத்த வேண்டாங்க, புரியுதுங்களா? அதனால் அந்தமாரி பயன்படுத்துங்க. அதனால் தினம் தினம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நான் இந்த மேலும் ஒரு தலைப்புடன் நாளை உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.